சரி, நாங்கள் மற்றும் ஒரு பாரம்பரிய ஓவிய முறையொன்றை தான் இன்று வரைந்து காட்டப்போகின்றோம். டிபி கிட்ஸில் போய் பார்த்தால் பழைய நிகழ்ச்சிகளிலே நாங்கள் எப்படி பாரம்பரிய ஓவியங்களை வரைவதற்கு சொல்லி தந்திருக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு ஓவிய முறையைத்தான் இன்று நாங்கள் வரைந்து காட்ட இருக்கின்றோம். இந்த இயற்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பிணைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே இயற்கையில் உள்ள விஷயங்களை இலகுப்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த ஓவியம் காணப்படுகின்றது. இலகு என்று சொல்வதற்கும் அல்ல, நாங்கள் அவற்றை ஒரு முறையாக அதன் ஒரு உத்தி முறையை பயன்படுத்தி நாங்கள் வரைகின்ற பொழுது அதனை நாங்கள் இலகுவான முறையிலுள்ள சித்திரம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், பாரம்பரியத்திலே நிறைய ஓவியங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றை எப்படி நாங்கள் வரைந்தோம் என்பதை நீங்கள் யூடியூபுக்கு போய் பார்த்தால் தெரியும். அது பூக்களாக இருக்கலாம், அது சீன மலராக இருக்கலாம், அல்லது தாமரை மலராக இருக்கலாம், அல்லது தாழை மலராக இருக்கலாம். இப்படி மலர் வகைகளை நாங்கள் வரைந்து காட்டியிருக்கின்றோம். அதே போல் மிருகங்களும் கூட காணப்படுகின்றன. விசேஷமாக இந்த அம்பேக்க விகாரைகளுக்கு போய் நாங்கள் பார்த்தா அப்படியான டிசைன்களை அலங்காரங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வரைய போகிறது ஒரு வாத்து. இந்த மர வேலைப்பாடுகளில் கூட நீங்கள் பார்க்கலாம் பழைய. எனவே அதைத்தான் இன்னைக்கு நாங்க வரைஞ்சு காட்ட போறோம். சரி, நாங்க வரைவோமா? சரி, முதல்ல என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்க. இப்படி ரூலரை பயன்படுத்தி ஒரு பெட்டி மாதிரி நாங்க சதுரமாக நாங்க இதை வரைஞ்சு கொள்ளுவோம். அதுக்கு உள்ளதான் இந்த அலங்கார ஓவிய முறை வரப்போகுது. சரியா, அதை வரைஞ்சு கொள்ளும். இப்படி ஒரு கோட்டை வரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கோட்டை சமாந்தரமாக இந்த கோடுகள் இருக்கணும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சாச்சு. சரியா, ஒரு பெட்டி மாதிரி இது வரணும். சரியா, நாலு பக்கமும் தாளில் நுனி பக்கத்தை பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சமமான இடைவெளியோடு இந்த பெட்டியை, அதாவது இந்த மாதிரி ஒரு சதுரம் அல்லது செவ்வகத்தை நாங்கள் கீறிக்கொள்ளலாம் இல்லையா. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதில் இருக்கிற அந்த ஓவிய முறைகளை நாங்கள் சொல்லித்தர போகிறோம். சரியா, இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்கள் வாத்தத்தான் அந்த இதில் நாங்கள் வரைய போகிறோம். இப்போ என்ன செய்யலாம், முதல்ல தலையை நாங்கள் வரைவோம். இந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ரொம்ப லேசாக இருக்கும். சரியா, ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குது இல்லையா. சரி, இப்போ நாங்கள் இந்த கோட்டை நாங்கள் என்ன செய்யணும், இப்படி கொண்டு வரணும். சரியா, சரி, அந்த நெளிவு சுழிவு வந்து ரொம்ப முக்கியம். சரியா, இப்போ இந்த மாதிரி நெருக்கி கொண்டு வந்த அந்த கோட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். என்னென்ன, சரி, இப்போ நாங்கள் அந்த கோட்டை இந்த மாதிரி, சரியா, இந்த மாதிரி அரை வட்டங்கள், ஒரு நாலு அரை வட்டங்களை கீறிக்கொள்வோம். சரியா, அப்போ நாங்கள் சிறகை காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறோம். சரியா, இன்னொன்று வரைங்க. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட, சரியா, இப்படி தலையை நாங்கள் ஏற்கனவே வரைஞ்ச கோட்டுக்கு சமாந்தரமாக இப்படி வரைகிறோம். சரியா, ஏற்கனவே நாங்கள் வரைஞ்சி காட்டின அதே கோடுகள் தான். சரி, ஆனால் இந்த பெட்டியில் முழுமையாக வர மாதிரி நாங்கள் கீறிக்கொள்ளணும். அதுதான் இதில் முக்கியம். சரியா, இப்போ நாங்கள் இங்கே காலை வரைய போகிறோம். சரியா, அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவோம். பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ரைட். இப்போ காலை நாங்கள் இந்த அடியில் உள்ள கோடு வரைக்குமே நாங்கள் சரியா காட்டுவோம். அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லையா. சரி, இப்போ நான் இதையும் நாங்கள் அந்த மாதிரி தொடர்புபடுத்தி விடுவோம். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது இல்லையா, ஒரு வாத்து. இப்போ நாங்கள் இந்த சொண்டு பகுதியை நாங்கள் வரையப்புறம் இந்த மாதிரி ஒரு கோட்டை கறி கொள்ளுங்க ரெண்டு பக்கமும். ரைட், இப்போ நாங்கள் இந்த மாதிரி சொண்டை நாங்கள்
கறி காட்ட போறோம். வரைஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு என்ன கண்ணை வரைஞ்சி விடுவோம் இல்லையா? கண்ணை பார்த்தீங்களா, வட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கயல்வெளி மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ நாங்கள் இந்த கோடுகளை இப்படி கீறுவோம் சிறகை காட்டுறதுக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சரி, அப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த எழுத்தணி அதே போல் ஏனைய ஓவிய முறைகள் அதை கூட நாங்கள் இப்படி இடங்கள் இருக்குதானே அந்த இடங்களை பூர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தலாம். சரியா, பாருங்கள் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ரிதம் கட்டாயம் அவசியம். இப்போ திரும்பவும் நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவோம். இப்போ இன்னொருக்காவும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டை கீறுவோம். இப்போ இங்கனைக்கு இடம் இருக்குதானே, அப்போ அங்கனைக்கு நாங்கள் இந்த மலர்களை காட்டுவோம் என்ன? அப்போ பாரம்பரிய ஓவிய முறைகளில் இந்த மாதிரியான ஷேப்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இடம் இருந்தால் இந்த மாதிரி அப்படி எதிர் திசையிலையும் நாங்கள் அதை கீறலாம். இடம் எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் அந்த பாரம்பரிய ஓவிய முறைகளை பயன்படுத்தலாம் இல்லையா? அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள், இங்கேயும் இடம் இருக்குது, இங்கேயும் இடம் இருக்குது. அப்போ இந்த இடம் இருக்கலையா நிறைய, அப்போ பெருசாகவே நாங்கள் கீறலாம். பாருங்கள் இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன், இந்த மாதிரி அழகாக பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கீறிக்கொள்வோம். அந்த வளைவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரியா? வரைஞ்சதுக்கு பிறகு திரும்ப பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து இன்னொருக்காவும் அப்படியே ரிவர்ஸ் வாரன் சரியா, சமாந்தரமாக அந்த கோடு வந்துடும். இப்போ இன்னொருக்கா என்ன செய்யலாம், இதுக்கு நேர இந்த மாதிரி இடைவெளியை விட்டு சரியா இங்கே வர இடம் இருக்குதானே, அப்போ இந்த இடம் வரைக்கும் வரலாம். பார்த்தீங்களா, அப்போ மேலே உள்ள அந்த வளைவோட கீழே உள்ள வளைவை நாங்கள் ஜாயின் பண்ணுற நேரம் அங்கனைக்கு ஒரு அழகு வருது. இங்கனைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் ஒரு டிசைனை நாங்கள் போடுவோம் என்ன? பார்த்தீங்களா, எழுந்தானே. இப்போ நாங்கள் இந்த இடத்துலையும் இடம் இருக்குது இல்லையா, அதை நாங்கள் இதில் என்ன செய்யலாம், கொஞ்சம் இதழ்களை நாங்கள் மலர் இதழ்களை வரையலாம். பாருங்க இப்போ இங்கேயும் இடம் இருக்குதானே, இங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் ஒரு டிசைனை காட்டலாம் ஏன்னா இந்த மாதிரி. பாருங்க இப்போ தியவல் அந்த அலங்கார முறையில் இருந்த மாதிரி காட்டலாம். இங்கனைக்கு நாங்கள் இடம் இருந்தால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி காட்டலாம். இப்போ இங்கேயும் இடம் இருக்குதானே, அங்கே என்ன செய்யலாம், அதுலேயும் ஒரு டிசைனை நாங்கள் இந்த மாதிரி காட்டுவோம். இதைத்தான் நாங்கள் இந்த எழுத்தணியில் கூடுதலாக பயன்படுத்துகிற இப்படியான ஷேப்கள் சரியா, அதை வச்சு நாங்கள் எதையும் வரையலாம். எழுத்துக்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சித்திரமாக இருக்கலாம் சரியா. எங்கே பாருங்கள், இப்போ இந்த தலையில் இப்படியான ஒரு டிசைனையும் காட்டலாம். இது இயல்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இப்படியான அலங்கார முறைகள் ஊடாக நாங்கள் அந்த தாராவை அந்த வார்த்தை அழகுபடுத்தலாம். சரி, ரொம்ப லேசாக நாங்கள் இதை வரைஞ்சி காட்டி இருக்கின்றோம். இதுதான் எங்களோட இந்த பாரம்பரிய ஓவிய முறைகளில் இருக்கிற வித்தியாசம், அதில் இருக்கிற என்ன விசேட அம்சம். அப்போ இதை நீங்கள் மர வேலைப்பாடுகளுக்காக, பத்திக் போன்ற ஆடைகளுக்காக, தையல் வேலைப்பாடுகளுக்காக நீங்கள் இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ரொம்ப இலகுவாக ஈஸியான முறையில், அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். டிபி கிட்ஸோடு இணைஞ்சு இப்படி அழகான ஆக்கங்களை நீங்களும் உருவாக்கலாம். எனவே அம்மா அப்பா மாரும் பெற்றோர்களும் என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு இப்படியான விஷயங்களை செய்யுங்கன்னு தூண்டலாம் என்று கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றொரு புதிய வித்தியாசமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.